கல்பனா பிளாஸாவில் நம்ம குக் வித் கோமாளி விஷால் செஞ்ச ரோலார்ட் ரெசிபி தான் நம்ம பார்க்க போகிறோம். இது வந்து ரொம்பவே சிம்பிளாக மரவள்ளிக்கிழங்குகளை செஞ்ச ஒரு ரெசிபி. இந்த ரெசிபி பார்க்கறதுக்கு முன்னாடி எங்கள் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம பேஸ் நீலகிரி கறி பண்ணுறதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு வந்து இதில் வந்து 3 cashew எடுத்துக்கிறோம், 1/2 teaspoon கசகசா, கொஞ்சமாக இஞ்சி, கொஞ்சம் கொத்தமல்லி, ஒரே ஒரு பச்சை மிளகாய், 3 லவங்கம், ஒரே ஒரு இலாச்சி, கொஞ்சமாக புதினா, அதுக்கப்புறமா தேங்காய், இதெல்லாம் போட்டு நம்ம வந்து ஒரு கிரேவி கன்சிஸ்டன்சிக்கு அரைச்சி எடுத்துப்போம். இப்போ நான் வந்து பேனில் கொஞ்சம் ஆயில் ஊற்றிக்கிறேன், சோம்பு கொஞ்சம், இது கூடவே கொஞ்சம் வெங்காயம், இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிட்டு இதில் நான் வந்து வேக வச்சு வச்ச மரவள்ளிக்கிழங்கு ஆல்ரெடி வேக வச்சு தோலுரிச்சு கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துட்டு கூடவே நம்ம அரைச்சி வச்ச கிரேவியும் சேர்த்துருக்கேன். இப்போ கிரேவி வந்து நல்லா கொதிக்கணும், அதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இந்த கிரேவி நல்லா கொதிச்சு பச்சை வாசனை போனதை நம்ம இறக்கி வச்சிடலாம். அடுத்து நம்ம ஸ்டஃபிங் ரெடி பண்ணுறதுக்கு கொஞ்சம் பூண்டு, வெங்காயம், இதை நல்லா சாட்டே பண்ணிக்கோங்க. வெங்காயம் ஒரு ப்ரௌன் கலர் கொஞ்சம் மாறினோனே இதில் வந்து தேவையான அளவு தக்காளி வந்து ஒரு அரை தக்காளி சேர்த்துருக்கேன் நான். இங்கே இதை நல்லா சாட்டே பண்ணி முடிச்சதோ இதிலையும் வந்து நான் வேக வச்சு கட் பண்ணி வச்சுருக்கேன் மரவள்ளிக்கிழங்கு பீசஸையும் சேர்த்துக்கிறேன். இதுக்கு தேவையான அளவு மஞ்சத்தூள், மிளகாத்தூள், இதெல்லாம் கொஞ்சம் தேவையான அளவு உப்பு, இதெல்லாம் நல்லா சேர்த்து சாட்டே பண்ணிவிட்டு இந்த பச்சை பாசனை போகிற வரைக்கும் குக் பண்ணிட்டிங்கன்னா நம்ம ஸ்டஃபிங்கும் ரெடி ஆகிடுச்சு. அடுத்து நான் வந்து நல்லா வேக வச்சு வச்ச மரவள்ளிக்கிழங்கு 2 piece வந்து போட்டு அது கூடவே வந்து சில்லி பவுடர் போட்டு நல்லா மேஷ் பண்ணிக்கிறேன். இதுதான் நம்ம ரொலாடோடைய ஷீட்டாக யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இதை வந்து நான் ஒரு அலுமினியம் ஃபாயில் மேலே கொஞ்சமாக எண்ணெய் தடவி இதை நல்லா வந்து ஸ்ப்ரெட் பண்ணிக்கிறேன். இப்போ இதுக்குள்ளே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க ஸ்டஃபிங் போட்டுப்போம். ஸ்டஃபிங் நல்லா ஒரு லேயருக்கு வந்து அரேஞ்ச் பண்ணிக்கோங்க, ஒரு லேயர் மாதிரி. இப்போ இதை வந்து நம்ம ரோல் பண்ண போகிறோம். நான் வந்து ஒரு பக்கம் வந்து நல்லா ரோல் பண்ணிவிட்டு இந்த அலுமினியம் ஃபாயில் எடுத்துக்கிறேன், இன்னொரு பக்கம் வந்து நான் ஆப்போசிட் டைரெக்ஷனில் வந்து ரோல் பண்ணுறேன். ஸோ தட் அதை வந்து க்ளீனாக போய் ஒட்டிக்கிறதுக்கு இப்போ ஆப்போசிட் டைரெக்ஷனில் ரோல் பண்ணி இதை அப்படியே நான் வந்து ஃபோல்ட் பண்ணி வச்சிட போகிறேன். இப்போ இதை வந்து நம்ம ஃபோல்ட் பண்ணி அப்படியே ஒரு 10-15 minutes இதை ரெஸ்ட்டில் விட்டுருவோம். இது வந்து நல்லா செட் ஆகிடும். நம்ம ரோலாட் செட் ஆகிறதுக்குள்ளே நம்ம வந்து என்ன பண்ணலான்னா மரவள்ளிக்கிழங்கு சிப்ஸ் ரெடி பண்ணி வச்சுப்போம். நான் வந்து சூடான ஆயிலில் மரவள்ளிக்கிழங்கு ரொம்ப மெலீஸான பீசஸாக கட் பண்ணி டைரெக்டாக ஆயிலில் போட்டு ஃப்ரை பண்ண போகிறேன். மேலே நம்ம வந்து கிராம்பிள் பண்ணி போட போகிறோம் அந்த சிப்ஸுக்கு, இது நமக்கு தேவை. ஸோ பாருங்கள் நம்ம மரவள்ளிக்கிழங்கு சிப்ஸும் ரெடி. இப்போ நம்ம ரொலாட் வந்து நல்லாவே செட் ஆகிடுச்சு. ஸோ இதை வந்து நான் வந்து அலுமினியம் ஃபாயிலேருந்து எடுத்து டைரெக்டாக ஹாட் ஆயிலில் போட்டு இது வந்து எல்லா டைரெக்ஷனையும் திருப்பி இதை வந்து நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற அளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. நம்ம ரொலாட் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா இதோடைய எட்ஜஸை வந்து கட் பண்ணி எடுத்துட்டு இதை வந்து ஒரு 3-4 equal pieces கட் பண்ணி வச்சுக்க போகிறேன். அவ்வளோதாங்க. அடுத்து நம்ம பிளேட்டிங் பார்க்கலாம். பிளேட்டிங்காக நான் கீழே ஃபஸ்ட்டு நீலகிரி கிரேவி போடுறேன். அதுக்கு மேலே நம்மளுடைய ரோலாட் ரெடி பண்ணி வச்சுருக்க ரோலாட் செலவு வந்து வச்சுட்டு அதுக்கு மேலே நம்மளுடைய ஸ்டஃபிங் கொஞ்சம் வச்சுட்டு அண்ட் அது மேலே நம்மளுடைய க்ரம்பிள்டு சிப்ஸு போட்டால் நம்மளுடைய செம்மியான சூப்பரான மரவள்ளிக்கிழங்கு ரோலாட் ரெடி ஆகிடும். இது ரொம்பவே ஈஸி அண்ட் ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபி. உங்கள் வீட்டில் நீங்கள் எல்லோரும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு இது எப்படி இருந்துச்சுன்றது கமெண்ட்டை எங்கள் கமெண்ட் செக்ஷனில் வந்து போடுங்க. இது மட்டும் இல்லைங்க, இந்த மாதிரி நிறைய குக் வித் குமாலி ரெசிபிஸ் எங்கள் கல்பனா பிளாஸா யூடியூப் சேனலில் இருக்குது. மறக்காமல் அந்த எல்லா ரெசிபிஸையும் சேர்த்து பார்த்துங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட்டும் பண்ணிவிடுங்க. ஸ்டே டியூன் வித் கல்பனா பிளாஸா ஃபார் மோர் அப்கமிங் வீடியோ. சி யூ டாட்டா, பை பை.